இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி, எப்படி எப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுதாங்க அப்படின்னு. என்றைக்கும் ஒரு பிராண்டு மக்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை, அது ரொம்ப முக்கியம். ஒரு பிராண்டை கொண்டு வரதோ அல்லது உங்கள் பேரோ ஒரு நம்பிக்கை, அப்புறம் மக்கள்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்கோ அதை எப்போவுமே அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றது, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நேற்று நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம், அவர் ஒரு கார்டு கொடுத்தாரு, கிட்டார் ஏன்டி ஹோட்டல் இருக்குது, நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நான் என் ஹோட்டல் தங்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்த மொதல் சந்தேகம் என்னென்னா, இவர் ஹோட்டல் எப்படி இருக்கும், எவ்வளோ ஹைஜீனாக இருக்கும், பெட்ஷீட் எப்படி இருக்கும், ரூம் எப்படி இருக்கும், எவ்வளோ சேஃபாக இருக்கும், எல்லா விஷயமும் மைண்டில் வந்துச்சு. ஆனால் அதே இது ஏதாவது ஒரு பிராண்டட், நான் பிராண்ட் பேர் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி ஒரு பிராண்டில் ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் காஷ்மீருக்கு போனாலும் சரி, கன்னியாகுமரி போனாலும் சரி, அங்கே உள்ள பெட்டு இப்படி தான் இருக்கும், அங்கே உள்ள சோப்பு இப்படி தான் இருக்கும், துண்டு இப்படி தான் இருக்கும், அந்த ரூம்ஸ் இப்படி தான் இருக்கும், எல்லாமே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ நான் எங்கே போனாலும் சரி அந்த மாதிரி ஹோட்டலில் போய் தங்குவேன். எதுக்கு அப்படின்னா, அது அந்த நம்பிக்கை, பிராண்டு உள்ள நம்பிக்கை. இந்த இது உருவான கதையை வந்து நான் நேற்று இது சம்மந்தப்பட்ட ஒரு மேனேஜர் வந்து வந்தார், ஆல் இண்டியாவில் டாப் ஃபைவ்ல உள்ள அவர் ஒரு ஆள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு ஆள். அவர்கிட்ட வந்து பேசும்போது இந்த ரூமை பற்றி ஒவ்வொரு விஷயமா பற்றி பேசணும். அப்போ இந்த கலரை பற்றி பேசினாங்க. கலரை பற்றி பேசும்போது என்னென்னா, நான் அந்த ரூம் எடுத்ததுக்கே அந்த இதை எடு ஒவ்வொரு கலர். நம்ம ஒரு ரூமாக போகும்போது பார்க்கலாம், நான் உனக்கு டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து திடீர்னு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலராக அடிக்க மாட்டாங்க. எல்லோரும் அடிக்கிற ஒரு பச்சை கலரோ மஞ்சள் கலரோ அல்லது ஏதாவது ஒரு ப்ளூ கலர், இதே தான் நம்ம பழக்கம். இந்த கலர் வித்தியாசமாக எவ்வளோ டேரிங்காக அடிச்சிருக்காங்க. நாங்கள் பாம்பேலேருந்து அவ்வளோ தூரம் அங்கே வந்ததுக்கு காரணமே இந்த கலர் தான். இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கணும், ஃபீல் பண்ணணும் அப்படியே தான். அதுவும் தவிர இந்த ரூம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், இந்த கலர் வந்து அவ்வளோ அட்டகாசம் அடிச்சிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் அந்த பளிச்சுன்னு தெரியும். எல்லா இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தனித்தனி ரூம்ஸாக இருக்கும், எல்லா ரூம்ஸும் ஒவ்வொரு கலரு, ரைட்டா. இதில் இன்னொரு டீட்டெயில் என்ன வச்சுருக்காங்க பாருங்கள், கஸ்டமர் எப்படிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. இதில் நான் இதில் ரெண்டு மூணு பட்டன் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, தண்ணி வரும். பொதுவாக வந்து பில்டிங்ஸில் நீங்கள் இருக்கும்போது ஏழாவது ஃபுல்லாக வரும்போது தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால ப்ரெஷர் நல்லாயிருக்கும். குளிக்கும் போதும் சரி, வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது தண்ணியெலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால இங்கே தனியாக சுவிட்ச் வச்சுருக்காங்க. இந்த சுவிட்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன் பண்ணும்போது தன்னால் ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகிரும், அந்த மாதிரி விஷயங்கள் சரியா. ஸோ அது ஒரு எவ்வளோ கனெக்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் கிளப்பர் இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது என்ன மாதிரி ரூம்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் தனியாக வரலாம், தனியாக சாவி திறந்து தனியாக நீங்கள் இருந்துக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இது. இங்கே யார் ரிசப்ஷனில் இருக்க மாட்டாங்க, உங்கள் பைசா வாங்க மாட்டாங்க, ஐடென்டி கார்டு வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எவ்வளோ க்ரியேட்டிவாக அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க இல்லையா. நீங்கள் இந்த காட்டுக்கில் எங்கேயாவது ரூம் இருக்கும், நீங்கள் வந்த உடனே அவங்க அந்த நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர் சொன்னோன்னே இந்த நம்பர் அடிக்கணும். நிறைய நான் ஷிம்லா போயிருந்தாலும் அங்கேயும் இதே மாதிரி தான் ஹோட்டல் இருந்துச்சு. இந்த பிராண்டு சம்மந்தப்பட்ட எல்லாம் அப்படி தான். இது போட்டாச்சு ரைட்டா, இதில் போட்ட உடனே இந்த நம்பர் அடிச்சுனா திறக்கும், திறந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சாவி உள்ளே இருக்கும். ஸோ இந்த நம்பர் தெரிஞ்சு யாருமே இந்த சாவி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் லாக் பண்ணிட்டு போகிறதோ வைக்கிறதோ அதெல்லாம் சேஃபாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம் பார்க்குறது. வாங்க உள்ளவங்க பார்க்கலாம். நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் கேட்டேன், ஏன் இதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலன்னா, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு தீம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த செங்கல் எங்கல் வச்ச மாதிரி தீம் வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவர்லாம் பார்த்தீங்கன்னா போதும், நம்ம ஊரில் கஷ்டப்பட்டு வீடு கட்டே வேண்டாம், சும்மா வச்சு இந்த சாந்த பூச்சி பூசி விட்டுட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. அது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இல்லையா, ஒரு தீம். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ளது இது, அந்த காலத்தில் உள்ள வாட்ச் மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்க மாதிரி வச்சுருக்காங்க. இந்த செவரு எல்லாம் அந்த மாதிரி ஒரு செவரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேரும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளோட இது வர மாதிரி, ஏன்னா ஒரு ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்க மாதிரி இது மரக்கட்டில் பண்ண மாதிரி. லைட்ஸ்லாம் பாருங்கள், சாதாரண லைட்டே கிடையாது, இந்த மாதிரி லைட்டு ஏதோ நம்ம டார்ச் லைட் அடித்த மாதிரி. கண்ணாடி பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி. ஆக்சுவலி இது நான் ஒவ்வொரு ரூமும் உங்களுக்கு காட்டுதான், ஏன்னா ஒவ்வொரு ரூமும் வித்தியாசமான ஒரு லீவ் இருக்கும், வித்தியாசமான ஒரு இருக்கும். நம்ம ஒவ்வொரு ரூமாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு இது ஒரு ரூம் இல்லையா, என்ட்ரி. இந்த ரூமில் ரூம் ஒரு தடவை இருக்கும், இது ஃபுல்லாக ஒயிட் ரூம்ஸு. அப்புறம் வந்து இப்போ நிறைய காட்டேஜஸ்ங்க வந்து எங்கே வருங்க, ஒவ்வொரு
டெஸ்க்டாப்ஸ்க்கும் பெயிண்ட் அடிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஊஞ்சல் வேறு. இது ஒரு ரூமு அங்கே கட். இந்த ரூம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக 3BHK 3-bedroom ஹால் கிச்சன். அங்கே இப்போ ஒரு மூணு ஃபேமிலி வந்திருக்குன்னா மூணு ஃபேமிலி அங்கே ஒன்றா தங்கி ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா சமையல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் மலை, இந்த மலை வந்துட்டு மழை நேரத்தில் நிறைய அருவி வந்து இதாகும். அருவி வந்து அருவிலாம் வரும், நாலஞ்சு அருவி அந்த மாதிரிலாம் வரும். என்னாச்சுமா என்னாச்சு? சூப்பர் சூப்பர் அழகுடா அழகுடா. கேமரா பேர் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாய் சொல்லிடு. ஹாய், இவர் தான் நம்ம வருங்காலத்து ட்ரெயினர், நம்ம பையன் ஜோஸ். இவர் பேர் வந்து ஜோஸ். இவர் ஏதோ மன கஷ்டத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன மன கஷ்டம்? இங்கே உள்ள தீம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் கூட பார்த்தீங்கன்னா அழகான நீட்டான ஒரு கதவில் இந்த குண்டங்க மண்டங்க இதை எடுத்து வச்சுருக்காங்க. இதென்னா ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா மேலே ஓடு, அது அந்த டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்க மாதிரி அந்த ஓடு மாதிரியா அந்த மாதிரி ஒரு கலர் மாறி மாதிரி இருப்பாங்க. இது ரெட் கலரு, அதுக்கப்புறம் எல்லோ கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர். அந்த லுக்கு உள்ளே வாங்க, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இது வந்துட்டு கனி, இந்த ஒரு நிமிஷம் தெரியும். இது சீஸ் மை வைஃப். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். சரி, இந்த ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண் இது. ஓகே, இந்த ரூமோட நீங்கள் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம தரையில் போடுற கல், அதை வந்து செவத்தில் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான இன்டீரியர். ஓகே, அதுக்கப்புறம் ஏசி ஏசி ஆசி ஏன்னா ஏசி தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கண்ணாடி. சரியா, சேர் தான் சூப்பர். இதெல்லாம் பேக்கிங்காக நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம், ஆல்ரெடி சொன்னாலும் இருந்தாச்சுங்க. அது வித்தியாசமாக ஒரு சேரு, ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்துட்டு இது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி அந்த ரெண்டும் தீம்ஸ் அங்கே பாருங்கள் அந்த. ஸோ மொரவர் நீங்கள் கட்டில் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும் உங்களுக்கு, சூப்பராக இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ பக்கத்துலேயே டேபிள், சார்ஜரு, ஓகே, மேக் வந்து சார்ஜிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல், இது செம்ம அழகான ஸ்விம்மிங் பூல். நேற்று ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் கேம் விளையாண்டோம் நிறையா. ஃபேஸ்புக் லைவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபுட்பால் மாதிரி இது தண்ணிக்குள்ளே வந்து கோல் போடுறது அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அது பார்க்குறது. இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் லாஸ்ட்டாக சொல்லி நான் முடிச்சிடுறேன் இந்த ஆடியோவை. இந்த வீடியோ இதோடு சொல்லி முடிச்சிடறேன். ஒன்று வந்துட்டு என்ன தெரியுமா, இந்த ஓனர் வந்து இவர் தனியாக வந்து பேசிவ் இன்கம் பண்ணுறது. இவர் வந்து பாம்பேயில் இருக்கார், ஆனால் அந்த இடம் எடுத்து போட்டிருக்காரு, தனியாக ஒத்தியில் ஓட்டிகிட்டு இருந்தார், ஓட முடியல. அதனால் ஒரு பெரிய பிராண்ட் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் அந்த கலர் அடிக்கிறதுக்கு, ஏன்னா எப்போவுமே சில விஷயம் பண்ணுறது எக்ஸ்பர்ட்ஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அது கொடுத்த உடனே அவங்க வந்து இப்போ டேக் கேர் பண்ணிட்டாங்க. எங்கே இருந்தாலுமோ ஆட்களை வந்து வெறும் ஆன்லைன், ஆன்லைன் வந்து எவ்வளோ முக்கியம். இப்போ நீங்களாம் ஆன்லைனில் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்டாக நீங்களே ஆன்லைன் தான் கொண்டு வரும். ஸோ ஆன்லைனில் ரொம்ப இன்டர்நெட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். உங்கள் பிஸ்னஸில் எப்படி எப்படி யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், மக்களுக்கு வந்து நம்மளை பற்றி தெரியப்படுத்துறது, நமக்கு பிஸ்னஸ் கொண்டு வரது, அதை கொண்டு வரும் கேட்டால் அது ஒன்று. உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பேசிவ் இன்கமாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு இன்கமாக இருக்கும், எக்ஸ்பர்ட்டை கொடுத்து பண்ணுங்கள். அவங்க வந்து பண்ணும்போது அதோட வேலை, அதோட வேல்யூ இன்னும் நிறைய கூடும். தட்ஸ் இட். ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது ரைட்டா. சரி, ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.